அரசு பள்ளிகளில் இதுவரை 324,884 மாணவர்கள் சேர்ந்திருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. தமிழ்நாட்டில் இதுவரை அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 324,884 மாணவர்கள் சேர்ந்திருப்பதாக அறிக்கை வெளியாகியிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் பிரபாகரன். பிரபாகரன், இது பற்றிய விவரங்கள் என்ன? 2024-25 கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை என்பது இந்த கல்வியாண்டு முடிவதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 3.24 லட்சம் மாணவர்கள் சேர்ந்திருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை தகவல் தெரிவித்திருக்கின்றது. தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் தொடக்க கல்வித்துறையின் கீழ் 31,336 பள்ளிகளும், பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரகத்தின் கீழ் 6,029 உயர்நிலை பள்ளிகளும் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை என்பது பொதுவாக இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி கல்வியாண்டு தொடக்கத்திலிருந்து நடைபெறும். அதே போல கல்வியாண்டிற்கு முன்பாக ஒரு 15 நாட்கள் மே மாதத்தில் 10 நாட்களுக்கு மேலாக மாணவர் சேர்க்கை என்பது நடத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளிலும் முன்னெடுக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகளை மாணவர்களுக்கு தெரியப்படுத்தி மாணவர் சேர்க்கையை ஒரு திருவிழாவாக நடத்த பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்து அதற்கான சுற்றறிக்கைகள் அனுப்பப்பட்டு நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. மிக குறிப்பாக அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த காலை உணவு சிற்றுண்டி திட்டம், முதலமைச்சருடைய கனவு திட்டமாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான இந்த காலை சிற்றுண்டி திட்டம், மாணவர்களுக்கான அந்த வண்ணமயமான சீருடை காலணிகள், அவர்களுக்கான புத்தகங்கள் இலவசமாக வழங்குவது, மாணவர்களுக்கான அந்த உயர்கல்விக்கான அந்த வாய்ப்புகள், உயர்கல்வியில் சேரக்கூடிய மாணவர்களுக்கான கல்வி கட்டணங்களை அரசு ஏற்பது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் அரசு சார்பில் எடுக்கப்படுகின்றது. இதனை மக்களிடையே கொண்டு சென்று மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்று சுற்றறிக்கைகள் கொடுக்கப்படுகின்றன. அதன்படி மார்ச் 1ஆம் தேதி மாணவர் சேர்க்கை திருவிழா என்பது தொடங்கியிருந்தது. மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளாக மாணவர் சேர்க்கையை 3 லட்சமாக இலக்கை எட்ட வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை இலக்கு நிர்ணயித்திருந்தது. ஆனால் ஒரு நாள் தள்ளி April 2ஆம் தேதி 329,29 மாணவர்கள் சேர்ந்ததாக பள்ளிக்கல்வித்துறை தகவல் தெரிவித்திருந்தது. இந்த முறை இலக்கை அரசு பள்ளி எட்டியிருக்கின்றது. பொதுவாக August 1 வரை மாணவர் சேர்க்கை நடைபெறக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு April 1ஆகவே கிட்டத்தட்ட 3.24 லட்சம் மாணவர்கள் அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் சேர்ந்திருப்பதாக தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை தகவல் தெரிவித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக மாணவர் சேர்க்கைகளை அதிகப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த May 1 இறுதிக்குள்ளாக, அதாவது அடுத்த கல்வியாண்டு தொடங்குவதற்கு முன்பாக மாணவர் சேர்க்கையை 5 லட்சத்திற்கு உயர்த்த வேண்டும் என்ற ஒரு இலக்கை நிர்ணயித்து பள்ளிக்கல்வித்துறை தற்பொழுது பணியாற்றி வருகின்றது. அதற்கான வேலைகளை அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதிகபட்சமாக சேலம் மாவட்டத்தில் 21,793 மாணவர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள். அதே போல கள்ளக்குறிச்சியில் 17,645 மாணவர்களும், கிருஷ்ணகிரியில் 13,868 மாணவர்கள் என தொடர்ச்சியாக அனைத்து மாவட்டங்களிலும் மாணவர் சேர்க்கை விகிதங்களை அதிகப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தொடர்ச்சியாக கோடை காலத்திலும் கூட பள்ளியில் தலைமையாசிரியர், அதே போல மாணவர் சேர்க்கைக்கென்று ஒரு பொறுப்பாசிரியர் நியமிக்கப்பட்டு தொடர்ச்சியாக மாணவர் சேர்க்கை என்பது நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கின்றது. மே மாதம் இறுதிக்குள்ளாக 5 லட்சம் இலக்கை எட்ட வேண்டும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமாக எந்த மாணவர்களும் பள்ளியில் சேராமல் இருப்பதை தடுக்க வேண்டும் என்றும் அனைத்து நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக முனைப்புடன் எடுப்பதற்கு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவுகள் கொடுத்திருக்கின்றது. அனைத்து துறைகளும் இணைந்து இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. May 1 இறுதிக்குள்ளாக 5 லட்சம் இலக்கை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.